அப்ப இந்த உலகத்துல வாழ்வாங்கு வாழுதல் எப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். இந்த வாழ்வாங்கு வாழுதல் அப்படின்னு கேட்டா, நீங்கள் வேதமாக மாறி அல்லது வேதம் உங்களை துதிக்க கூடிய அளவினுக்கு மேலானதோர் நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும்னா ரெண்டு செய்தியை தெரிந்து கொள்ள. ஒன்று, இந்த உலகில் நிலைத்திருப்பன எவை எவை, அந்த நிலைத்திருக்கக்கூடியனவற்றை நாம் பின்பற்றுதலினால் நாம வாழ்வாங்கு வாழ முடியும். எப்பொழுதுமே நிலைத்திருப்பவைகளை நோக்கி செல்லுவதை காட்டிலும் ரொம்ப எளிமையான மற்றொரு வழி இருக்கு. எது எல்லாம் இந்த உலகில் நிலைத்திருக்காதுன்னு தெரிந்து கொண்டோம்னா அதை விட்டுட்டாலே போதும். நல்லதை முயன்று பெறுவதை காட்டிலும் நம்மிடம் இல்லாத அல்லாத அல்லது தவறான செயல்பாடுகளை செய்ய தொடராமல் விட்டுட்டாலே போதும். அப்ப இந்த உலகத்துல முதல்ல எது மிக முக்கியமாக நிலைக்காமல் இருக்கக்கூடியதுன்னு கேட்டா யாக்கை அப்படின்ற இந்த உடல் நிலைக்காது. இங்கதான் மற்றவர்களுக்கும் திருமந்திரத்தினுக்கும் வேறுபாடு. மற்ற துறவியர்களும் உலகத்துல யாக்கை நிலையாதுன்னு சொல்றாங்க. இந்த உடலானது நிலைக்காது. ஆகவே இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுன்னு மற்றவர்கள் பேசினார்கள். பார்த்தாங்க இல்லையா, பழைய காலத்துல எல்லாம் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. அதே போல பட்டினத்தார் கடுமையா விமர்சனம் செய்கிறார் உடலை. இந்த உடலானது மிக மிக அருவருக்க தகுந்ததோர் பாண்டம்னு பேச, ஒவ்வொரு உறுப்பா சொல்லி அந்த உறுப்பிலே இருக்கக்கூடிய இழிவுகளை எல்லாம் சுட்டி காட்டி இந்த உடலை நீ நம்பாதென்ற. ஈரும் பேனும் மலிந்திருக்கக்கூடிய கூந்தலை கார்மேகம்னு சொல்லாதே என்று வரிசையாக தலையிலிருந்து கால் வரைக்கும் உண்டான உடல் உறுப்புகளை சொல்லி இவைகளை இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார்களே, இவைகள் எல்லாம் பொருளற்றவை, இந்த உடல் நிலைக்க போறதில்லை, நிலைக்காத இந்த பொருளுக்கு எதற்கு இப்படிப்பட்டதாகிய வர்ணனைகள், இப்படிப்பட்டதாகிய ஓமைகள், ஏன் சிறப்புகள்னு கேட்கிறது. இதே யாக்கையை நிலையாதுன்னு சொன்ன திருமந்திரம், அது இருக்கிற வரைக்கும் அது கொண்டுதான் ஞானத்தை அடைய முடியும்னு பேசிய. நிலைக்காதுதான், ஆனா அதுக்கு ஒரு காலம்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா. இன்ன காலத்துக்குள்ள இந்த உடலானது உயிரிழந்து கடத்தப்பட போகிறதுன்னு குறிக்கப்பட்டு இருக்கிறது அல்லவா. அந்த காலம் வரைக்குமாவது இந்த உடலை நீ செம்மையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உடலை கொண்டுதான், உடலை சாதனமாக வைத்துத்தான் சிலவற்றை சாதிக்க முடியும். இளம் பிராயத்துல ரொம்ப அழகான ஒரு பழமொழியை கற்றுப்போம், சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுது. சுவர் நிலைக்காதுதான் சந்தேகமே இல்லை, அதுல எழுதப்படக்கூடிய சித்திரங்களும் நிலைக்காதுதான் சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்கள் சித்திரம் என்கின்ற ஒன்றை எழுத முற்படுகின்ற பொழுது சுவர் இருக்கணும் இல்லையா. அதுபோல நீங்கள் சித்திரமாக இறை பணியை போதத்தை தேட வேண்டும், அதற்குண்டான பயிற்சியில் இறங்க வேண்டும்னா முதல்ல இந்த போத தேடுதலுக்கு உண்டான பயிற்சிக்கு உயிர் தயாராகின்ற பொழுது அந்த உயிர் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு உடல் இருந்தாக அது தேவை. உடலே வேண்டாம்தான் சொல்ல முடியும், யாக்கை நிலையாதுதான், அது இருக்கிறதுக்குள்ள மேலானவற்றை செய்துவிடும் அவ்வளவுதான். யாக்கை நிலைக்காது சந்தேகமே இல்லை, ஆனால் இந்த உடல் இருப்பதற்குள்ளாக நாம் ஞானத்தை பெறுவதற்குண்டான வழியில இறங்கிடணும். ஒன்று, யாக்கை நிலையாது என்பதற்காக இந்த யாக்கைக்கு உண்டாகக்கூடிய அனைத்து துன்பங்களையும் பெறுவதற்கு யாக்கைக்கு உத்தரவு கொடுத்துள்ளாமன்னா கூடாது. நமக்கு ரெண்டு செய்தி
முழுமையுமான செய்தி, இந்த உடல் நிலைக்காது. இந்த உடலுக்கு இந்த உலகில் எத்துணை காலம் என்று வரையறைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அத்துணை காலம் வரைக்கும் இந்த உடல் நிற்கும். அந்த உடலுக்குள்ள இந்த உயிர் நின்று இந்த உடலை தாங்க சந்தேகமே இல்லை. இதை கூட்ட முடியும் அண்ண முடியாது. இந்த யாக்கைக்கு இந்த உலகிலே கொடுக்கப்பட்ட நாளை கூட்ட முடியும் அண்ண முடியாது, குறைக்க முடியும் அண்ண முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? இருக்கக்கூடிய நாட்களுக்குள்ளாக இறையை தேடுவதற்கு போதத்தின் துணை கொண்டு முயற்சியில் இறங்கலாம் இல்லையா? யாக்கை நிலையாதுதான், அது நிக்கிற வரைக்கும் பயனுள்ளதை செய்யணும் இல்லையா? அவருக்குத்தான் யாக்கை நிலையாதுன்னு இவர் பேசுற. டே, உன் உடம்பு நிக்காது, அந்த உடம்புல தளர்ச்சியானது வந்து மெல்ல மெல்ல உன்னை அது ஆட்கொண்டு அழிக்கும். அப்போ உனக்கு மறதி வந்துடும். ஆகவே இந்த உடலினால் பயனில்லாமல் இந்த உடல் உனக்கும் ஒரு பாரமாகவும் உன்னை சார்ந்தவர்களுக்கு மிக பெரும் பாரமாகவும் இருக்கும். ஆகவே இந்த உடல் இயல்பாக ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற பொழுதே இந்த உடலினது துணை கொண்டு இயன்றனவற்றை செய்துவிடு. என்ன காரணம்னா, இந்த உடல் எத்துணை காலத்துல அழிய போகிறது உனக்கு தெரியாது, எவ்வளவு காலத்துல தளர்ச்சி அடைய போகிறது தெரியாது. ஆகவே நீ ஆற்றல் இருக்கின்ற பொழுதே இந்த உடலினை கொண்டு இதனது துணை கொண்டு நீ எவற்றையெல்லாம் சாதிக்க எண்ணுகிறாயோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடும். அதனால யாக்கை நிலைய ஆகவே உடம்பு நிலைக்காது. ஆகவே ஏதொன்றையும் செய்யாமல் இருந்ததல்ல விளக்கம், உடல் நிலைக்காது. அந்த நிலைக்காதுன்ற நிலை தோன்றுகின்ற வரைக்கும் உன்னால் இயன்றவரை உடலை கொண்டு செய்ய வேண்டிய நல்லதெல்லாம் செய். வேடிக்கையாக சொல்லுகிறேன், இது முழு முழு முழுக்க வேடிக்கைக்காக, உடமை பராமரிக்கிறதுக்கென்று மேற்கொள்ளாங்க. இப்போ சென்னையில இருந்த வரைக்கும், இந்த கடந்த 2 மாதமா இங்க இருக்கிறதுக்கு முன்பு சென்னையில இருந்த வரைக்கும் வகுப்பெடுக்கின்ற பொழுதோ மற்றைய நேரங்களிலோ அல்லது வீட்டில பிறரோடு உறவாடி பேசி கொண்டு இருக்கின்ற பொழுதோ வெவ்வேறு இடங்கள்ல உட்கார்ந்து பழகி இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரியான சம உயரத்தில் இருக்கக்கூடிய இருக்கைகளே அல்ல, நாற்காலி அல்ல அதை விட உயரம் கம்மியான சோஃபா, ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட உயரத்தில் உள்ள ஊஞ்சல், இப்படி பலவிதமான பொருள்கள்ல உட்கார்ந்து வெவ்வேறு உயர் அந்த உயரங்கள்ல பழக்கப்படுத்தி இருக்கும். இந்த கடந்த 2 மாதமா இங்க இருக்கிறதுனால இங்க நாற்காலியை தவிர வேறு எதுவும் இல்லை. என்ன காரணம்னா, ஒன்று நிலம் கடுமையான குளிர்ல இருக்கும், அதனால கீழே எல்லாம் உட்கார முடியாது. என்ன செய்யணும் அதற்கு? இந்த உடலை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த குளிர்லயே இருந்து கொண்டிருந்தால் நம்மால எங்கேயும் அவ்வளவு எளிதில் உட்காரக்கூடிய முறையே இல்லாம போயிடும், வாய்ப்பு இல்லாம. அதனால என்னுடைய பேத்தி வந்து விளையாடுவதற்குன்னு ஒரு வீட்டுல ஒரு ஏரியா இருக்கும், பிளே ஏரியா. அந்த இடத்துல கீழே கொஞ்சம் கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும், கார்பெட். எப்பொழுதெல்லாம் அவள் விளையாட கூப்பிடுகிறார்களோ அங்க போய் கீழே உட்காந்து, கீழே உட்கார்ந்து பின் எழுதற்கு உண்டான பழக்கம் இருக்கின்ற வரைக்கும் இந்த உடல் ஆரோக்கியம். இதனை ஓரளவு நாம பிறவித நோய்கள்ல இருந்து வராம தடுத்தாட்கொள்ள முடியும். என்ன காரணம்னா, உடல் சமதளத்தில் அமர்ந்து எழுந்திருக்கு. அப்ப இந்த உடல் பராமரிப்பு தேவை. ஏன் இந்த உடல் பராமரிப்பு தேவைன்னா, இது இவ்வாறு செய்வதனால் விளையக்கூடிய இந்த உடல் தேர்ச்சி என்பதை கொண்டு பிற நல்லதை செய்தற்கு நான் முயல வேண்டும். அதனாலதான் முதல் தந்திரத்துல அந்த யாக்கை நிலையாமை, ஏ இந்த உடல் நிலைக்காது, அது நிலைத்திருக்கிறதுக்குள்ள மேற்கொள்ள வேண்டிய நல்லதெல்லாம் செஞ்சு முடிச்சிரு.
இது நேரடியான பொருள். இந்த யாக்கை ஏன் நிலையாது அப்படின்னு சொன்னாக்க, அறிவியல் அடிப்படையில நாம தாயின் கருவுல உருவாகின்ற பொழுது நமக்கு உரியதாகிய அந்த மரபு வலைப்பின்னல் இருக்குல்லவா, நம்முடைய மரபு வலைப்பின்னல்னு சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியம், நாம் எந்த விதமான பாரம்பரியத்தில் பிறக்கிறோம், அந்த பாரம்பரியத்திற்கு உண்டான ஒரு வலைப்பின்னல் இயற்கையாகவே உருவாகி விடுகிறது. அந்த வலைப்பின்னல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் தான் உன் உடலை பொறுத்த மட்டில் நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளின் தொகுப்பாக இருக்கும். இந்த டிஎன்ஏ நெட்வொர்க் என்றும் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, உனக்கு எத்துணை கோடி இதய துடிப்புகள் அப்படின்னு வரையறுக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு மேலாக ஒரு இதய துடிப்பை உங்களால கூட்டி தர முடியாது, இல்ல அதற்கு குறைவாக ஒரு இதய துடிப்பை குறைத்து அதன் அடிப்படையில நான் மரணிக்கிறேன்னு போக முடியாது. உங்களுக்கு வகுக்கப்பட்ட இதய துடிப்பு எத்தனை உண்டோ அத்தனையும் முடிந்தாலன்றி நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள். இதுக்கு பேர் வகுத்தான் வகுத்த வகைன்ற வள்ளுவர். இது வகுத்தான் வகுத்த வகை. ஏன் இதை சொல்றேன்னா, அப்ப இந்த உடம்புல இத்துணை கோடி மூச்சுன்றது எண்ணப்பட்டு விட்டது. இது எவைகளுக்குள்ளெல்லாம் அடக்கம்னு பாருங்க. இளம் பிராயத்துல நீங்கள் அதிகமாக மூச்சு விட வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த குழந்தை பிராயத்திலிருந்து மெல்ல 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 சிறாராகி இளைஞனாகி அப்போ முறையான அளவுல மூச்சு நமக்கு வந்து கொண்டிருக்கு. அதற்கும் மேலும் நீங்கள் பல போட்டிகளில் கலக்கின்ற பொழுதோ அல்லது சிலவற்றை பார்த்து உணர்ச்சி வயப்படுகின்ற பொழுதோ அதிகமான அளவு துடிப்பு இருக்கும். அப்போ இந்த துடிப்புகளை எல்லாம் கணக்கிட்டு ஒரு உங்களினுடைய டிஎன்ஏ பிரகாரம் உங்களினுடைய இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு இத்துணை முறை துடிக்கிறது, ஆகவே உங்களுக்கு உங்கள் வாழ்நாள்ல இத்தனை கோடி இதய துடிப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டு விட்டது. அதை மீறி ஒரு துடிப்பை கூட்ட முடியாது, குறை. இப்ப என்ன செய்யலாம்? இதை தெரிந்து கொண்ட நாம் இந்த இதய துடிப்பை நாம இல்லாம பண்ண முடியாது. என்ன செய்யலாம்? இதய துடிப்பை இவர்கள் ஓரளவினுக்கு கட்டுப்பாட்டினுள் கொண்டு வருவதற்குண்டான பயிற்சி, அதை தான் யோகங்கள் தருகின்றன. அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது ஒரு உண்மை தெரியும், என்னன்னா ஒரு நொடிக்கு 72 முறை நம்முடைய இதயம் துடிக்கிறது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அந்த இதய துடிப்பை நாம் நினைத்தால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ஒரு நிமிடத்திற்கு 72 என்பதற்கு பதிலாக 50, 40, 36 அப்படின்னு கொண்டு போறோம், பாதிக்கு பாதி. அப்ப 76 இதய துடிப்பு இருக்கக்கூடிய நேரத்துல உங்கள் வாழ்நாள்ல ஒரு நிமிடம் கழிகிறதுன்னா, 36 இதய துடிப்புகள் கொண்டது ஒரு நிமிடம்னு சொன்னா, அப்ப ஆவரேஜா நீங்கள் 72 இதய துடிப்பை துடிக்கின்ற பொழுது உங்களுக்கு 2 நிமிட காலம் கிடைக்கிறது. இப்படி கணக்கிட்டால் நீங்கள் இந்த பிராணாயாம பயிற்சியை இதய துடிப்பை இப்படி முறையாக கணக்கிட்டு வெளியிட்டால், பயிற்சிக்கு உட்படுத்தி வாழ்நாளை உங்களால் எளிதில் கூட்டி கொண்டு விட முடியும். இப்ப 76 மன்னிக்கணும், 72 துடிப்புள்ள உங்கள் வாழ்க்கை 80 ஆண்டுகள் என்றால், ஒரு நிமிடத்தினுக்கு 72 பதிலாக 36 இதய துடிப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு உங்களிடம் வந்தால் உங்களினுடைய வாழ்நாள் 2 மடங்காக்கப்படும். இவைகள்லாம் எதற்குன்னா, இந்த யாக்கை நிலையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் திருமந்திரம் என்ன சொல்றார், இந்த யாக்கையை தேவை கருதி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலாக
இருக்க வைக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கு. ஏனென்றால் இந்த யாக்கையை கொண்டுதான் ஏனைய பிற செயல்பாடுகள்ல நீ ஈடுபட முடியும். ஆகவே இந்த யாக்கை நிலையாது என்பதை இயல்பாக புரிந்து கொள். இது நிலைக்காது என்பதனால நம்ம உடனே ஏதோ எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் அப்படியே சும்மா இல்லை, அதுக்கு சொல்லல அவர். அதுதான் இங்க அழகு. எதுவும் நம்ம வீடுகள்ல எல்லாம் ஒரு சின்ன பழக்கம் உண்டு, யாருக்கான அந்த அனுபவம் இருக்கான்னு பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தின்பண்டம் விரைவில் காலியாக போகிறதுன்னு தெரிந்தா நாம என்ன செய்வோம்? அவசர அவசரமா அதிகமாக எடுத்து உண்ணுவோம். அதுதான் தீரப்போகிறது. மற்றவர்கள் அதை வந்து எடுத்துக் கொள்வதற்கு முன்பு நாம் அதை கொஞ்சம் அதிகமாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுடுது. இதேதான் இந்த உடலானது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தனக்கு உண்டான இயக்கத்தை நிறுத்தி கொண்டு இந்த உடல் அழிய போகிறது. என்ன பண்ணலாம்? இந்த உடல் அழிவதை தடுக்க முடியாது. என்றோ ஒரு நாள் நீங்கள் அதை பார்த்தே ஆகணும். மாறாக இந்த அழிதற்கு உண்டான காலத்தை நீங்கள் கூட்ட முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அழிதலை மாற்ற முடியாது, அழிதற்கு உண்டான காலங்களை உங்களால் கூட்ட முடியும். அப்படி கூட்டினா இந்த யாக்கையினை கொண்டு உங்களால் பல அரிய செய்திகளை செய்ய முடியும். அதனால இந்த யாக்கை நிலையாமைன்னு எழுதினார். டே உடம்பு நிக்காது, அது நிக்கிறதுக்குள்ள என்னென்னலாம் நல் ஞானத்தை பெறுவதற்கு என்ன வழிகள் உண்டு, அத்தனையும் ஈடுபட்டு. நான் வாழ்க்கைன்றது ரொம்ப குறைவான நாட்களை கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாட்களுக்குள்ள நாம நிறைவாக சிலவற்றை சாதித்தாக வேண்டும். அதுக்குதான் முதல்ல யாக்கை நிலையாமைன்னு பேசினார். ஆகவேதான் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். எல்லா மற்ற துறவிகள் போல மாதிரி உலக வாழ்க்கையில இந்த உடலானது ஒரு பெரிய இடர்பாடு தூக்கி போட்டுடு, அப்படி எல்லாம் போட முடியாது. அதற்கல்ல உடல், இந்த உடல் என்கின்ற ஒரு ஊடகத்தை கொண்டு இறை என்கின்ற ஒரு இலக்க இந்த ஊடகத்தின் மூலமாக உரிய பயிற்சியின் வாயிலாக செய்தால் அன்றி இந்த உடலுக்கு பயனில்லை. இப்ப எல்லாருமே கேட்கலாம் ஒரு பொது கல்வி. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டா எப்படி பதில் வரும்னு பாருங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் பிசிக் பாடி, உடலினுடைய பயன்பாடு என்ன? யாரேனும் ஒருவராவது உங்க வாழ்நாளுக்கு என்னை விட வயதுல மூத்தவர்கள்லாம் அங்க இருக்கலாம், யாரேனும் ஒருவராவது இந்த கேள்வியை நீங்கள் யாரிடமாவது கேட்ட பொழுது என்றாவது ஒரு நாள் அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் இந்த உடலை கொண்டுதான் நான் ஞானம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரான்னு பாருங்க. எல்லோரும் என்ன சொல்லுவார்கள்? உடலை கொண்டுதான் மேலும் மேலும் நான் ஊதியம் ஈட்ட வேண்டும், வாழ்க்கையை கொஞ்சம் சௌகரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும்னு தான் பதில் சொல்லுவோம். உடலினது நீட்சி என்பது சில காலம் உடலினுடைய இந்த வாழ்க்கை முறையில் அது நீட்டப்படுகிறதுனா நீங்கள் உரிய ஞானத்தை பெறுவதற்காக மட்டும்தான். அதுக்குதான் உடலானது இன்றியமையாது. அது எப்படி? ஞானம் என்பது அறிவு சார்ந்த விஷயம். அறிவு சார்ந்த விஷயத்த உடல் சார்ந்த நிலைகள்ல எப்படி புரிய வைக்க முடியும்னா அதுதான் இறையினுடைய மகத்துவம். அந்த மகத்துவத்தை ரொம்ப அழகாக பேசுகிறார் திருமந்திரத்துல. எப்படி? மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம் நின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்று நீர் விழின் மீண்டும் மண்ணாற்போல் எண்ணின்று மாந்தரும் இறக்கின்ற வாரே. ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கிறார். அளவில்லாமல் இறந்து போகிறார்களே இந்த மானுடர்கள், இது எதனால? வாழக்கூடிய காலத்துல எந்த ஒரு போதத்தையும் தேட வேண்டும் என்கின்ற ஞானம் இல்லை, இறந்து போறார்களா? எப்படியா? உயிர்கள் மண் ஒன்று கண்டீர், நம்ம உடம்பு இருக்கே குயவனால் செய்யப்பட்ட மண் பாத்திரம் போல. இந்த பாட்டை வேற ஒரு பாட்டுல கூட கேட்டிருக்கலாம், நந்தாவனத்தில் ஓராண்டி
நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானது கொண்டு வந்தானடு அடி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. உடம்ப பத்தின பாட்டு அது. அதே போல இந்த பாட்டுக்கு ஒரு விளக்கமா இந்த பகுதியில விளக்கம் தரார். எப்படி இந்த உலகத்துல இந்த உடல் உயிர்கள் உடல் குயவன் செய்யும் மண் பாத்திரம் போன்றது. இந்த உடம்பு ஒரு மண்கலம் போன்றது, மண் பாத்திரம், அவ்வளவுதான். குயவன் பாத்திரங்கள் செய்தாலும் அவன் பயன்படுத்தும் மண் எதுவென்று பார்த்த களிமண் ஒன்று தான். ஏன் களிமண்ணை கொண்டுதான் பாத்திரம் செய்ய முடியும்னா அதுதான் உறுதியாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில. அது போலவே உயிர்களின் உடல் பலவகைப்பட்டதாலும் ஆன்மா ஒன்றுதான். களிமண்ணை கொண்டு வெவ்வேறு விதமான வடிவங்கள்ல வெவ்வேறு விதமான அளவுகள்ல பாத்திரம் செய்யலாம் முடியும். ஆனால் அனைத்து பாத்திரங்களுக்கும் அடிப்படை களிமண் தான். அதை செய்யக்கூடிய குயவன் தான். அது போல இங்க குயவன் என்பது இறைவனானால் அந்த இறைவனால் கண்டெடுக்கப்பட்ட களிமண் என்கின்ற ஒன்றினை கொண்டு நம்முடைய ஒவ்வொரு உடலும் தயாரிக்கப்படுகிறது. அவ்வாறு தயாரிக்கப்பட்ட அந்த உடல்ல உயிரானது கொண்டு சேர்க்கப்படுகிறது. ஆகவே ஆன்மா ஒன்றுதான். குயவன் செய்யும் மண் பாத்திரங்கள் ஒரு மண்ணால் செய்யப்பட்டது இரண்டு வகையாக இருக்கின்றன. ஒன்று தீயில் சுடப்பட்டு தின்னன்று இருக்கும் பாத்திரம், இரண்டாவது தீயினால் சுடப்படாமல் பச்சை மண்ணாக இருக்கும் பாத்திரம். ரெண்டு பாத்திரம், ஒன்று சுட்டப்பான, இன்னொன்று சுடாத பானை. இந்த ரெண்டு பானையும் தேவை, ஆனா ஞானம் பெற சுட்டப்பான தேவை. ஆகவே இருவகை உடல்களை தாங்கிய உலகிற்கு வருகின்றன. உயிர்களின் உடலோடு அவை செய் தீவினைகளும் சேர்ந்தே இருக்கின்றன. எப்படி வானத்திலிருந்து மழை பெய்தால் துடப்படாத பச்சை மண்ணான பாத்திரங்கள் கரைந்து மறுநாள் களிமண்ணாகவே மாறிவிடுமே, அதுபோல உயிர்கள் இறைவனின் மேல் நாட்டமில்லாமல் தங்களின் தீவினைகளிலேயே கட்டுண்டிருந்தால் பச்சை மண்ணாக இருந்து ஒரு நாள் அழிந்து போகின்றன. இப்படி உலக வாழ்க்கை வாழ்ந்து இறந்து போகும் மனிதர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். இதுதான் அடிப்படை. ஆகவே இந்த உடலை கொண்டு ஏதாகிலும் ஒரு பயனுள்ளதாகிய செயலை செய்தே ஆகும். அதுதான் நாம பெற்றிருக்கக்கூடிய ஞானத்தின் அடிப்படை. அப்ப இந்த யாக்கை நிலையாமைய மேலும் வற்புறுத்துறார். எப்படி பண்டம் பெய் கூரை பழகி விழுந்த கால் உண்டு அப்பெண்டீரும் மக்களும் பின் சேலார் கொண்ட விரதமும் குணமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே. அழகான நம்ம உடம்புன்றது என்ன தெரியுமா? பண்டம் பெய் கூரை ஐந்து பூதங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கூரை தான் இந்த உடம்பு. ஐந்து பூதம் எது? மெய்வாய் கண் மூக்கு செவி. இதை கொண்டுதான், மன்னிக்கணும், இவைகளை கொண்டுதான் இந்த கூரை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பழகி விழுந்த கால் உண்டா பெண்டீரும் மக்களும் பின் சேல. இப்படி பூதங்களினால் புலன்களினால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் ஒரு நாள் இறந்து விழுந்தது என்றால் அந்த உடலுக்கு பக்கத்துல இந்நாள் வரை அந்த உடலுக்கு உரிமை கொண்டாடின பெண்டீராகிய மனையாளும் அதுக்கப்புறம் மக்களும் அந்த இறந்தவனினுடைய குழந்தைகளும் பின் செலர் யார் ஒருவரும் பின்தொடர்ந்து செல்வது இல்லை. ஒவ்வொரு மனைவியும் சொல்ற இல்லையா கணவனை பார்த்து, நான் தெய்வமாக உங்களை கருதுகிறேன், அதற்காக நோன்பு இருக்கிறேன், ஆகவே உங்கள் வாழ்நாள் தான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பு அப்படின்லாம், அதற்கு உங்கள் வாழ்நாள் இன்னும் சொல்ல போனா நீங்கள் மரணிப்பதற்கு முன்னாடி நான் மரணிக்கணும் என்றெல்லாம் சொல்லி
முயலுவார்கள். எதுக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்த உடலை பாராட்டக்கூடிய அளவுல என்ன முயலுவதோ செய்யணும். அதை மீறி இந்த உடல் இறந்து விழுந்ததுன்னா இந்நாள் வரை பாராட்டின மனைவியோ மக்களோ தொடர்ந்து வரமாட்டார்கள். வர்ற வழக்கம் இல்லை, முடியாது. ஆகவேதான் மக்களும் பின் செயலார் உண்ட அப்பெண்டீரும் விழுந்த கால் உண்டா பெண்டீரும் எவனால் சம்பாதிக்கப்பட்டு எவனால் பொருள் கொடுக்கப்பட்டதோ அவனது உடலானது விழுந்தது என்றால் அவனால் பயனடைந்த யார் ஒருவரும் பின் செல்ல மாட்டார்கள். நானும் அவனோடேயே சேர்ந்து எரிந்து போகிறேன்னு சொல்ல மாட்டான். ஆகவே மக்களும் பின் செல்லார் யாரு? மனைவியும் மக்களுமே பின் செல்லாதவர்கள். கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே. இதுகாரும் அவர் மேற்கொண்ட விரதமும் அதனால் பெற்ற ஞானமும் தான் இந்த உலக வாழ்க்கையை நீத்து அவர் போகும்போது அவருக்கு துணையா போகிறது. வேற எதுவும் துணையா வராதுன்று, வேறு ஏதொன்றும் துணையாக வராது. ஆகவே இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. இந்த உடல் இறந்ததன் பின் இந்த உடலின் கண் உண்டான உயிரானது போயிற்று என்றால் அந்த உயிருக்கு பின்னாடி அந்த உயிரை தொடர்ந்து இந்நாள் வரை அந்த உயிர் மேற்கொண்ட விரதமும் அல்லது அந்த விரதத்தினால் இந்த உயிர் பெற்ற தெளிவான ஞானமும் தான் இந்த உயிரை வழிநடத்தி சென்று இறைவன் கொண்டு போய் ஒப்படைக்கும். இல்லைன்னா இந்த உயிரும் அல்லாடும். ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இந்த உடலிலே இந்த வாழ்க்கை நிலைக்காதுன்னா நிலைக்கக்கூடிய அளவினதாய் நாம் உரியன நல்லதை செய்து உடலினை பாதுகாக்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்புல இந்த பாதுகாப்பு எவ்வாறு எல்லாம் தொடரப்பட வேண்டும் என்று திருமந்திரர் விளக்குகிறார்னு, சரியா?